ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெப்போலியன் கில்னுடைய வெற்றி விதிகள் பற்றி பார்த்துட்ருக்குறோம் போன சாப்டரில் நம்ம ஒரு மூன்று விதிகள் வெற்றி விதிகள் பார்த்தோம் இப்போது ஒரு மூன்று விதிகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஒரு கேப்டன் ஒரு தலைவர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னுனா தனது வேலையை திட்டமிட்டபடி திட்டத்தின்படி வேலை செய்பவர் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் யூகத்தின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க வந்து ஃபெயிலியர் பார்த்துங்க நீங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கிறீங்க தெரியணும் அந்த திட்டத்தின்படி உங்கள் டீமையும் நீங்களும் இயங்கிட்டு இருக்கணும் உங்கள் டீமையும் இயங்க வைக்கணும் நீங்களே இயங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வெற்றியாளர் இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவான திட்டம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து சொல்கிறாருங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஐந்தாவது விதி என்ன சொல்கிறாருனாக்க தேவைக்கு அதிகமான உழைப்பு வேணும் அப்படிங்கிறார் நீங்கள் என்ன தேவை அப்படிங்கிறது இருக்குதோ அந்த தேவைக்கு நீங்கள் என்ன உழைப்பை கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான உழைப்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே வெற்றியாளர் நீங்களும் உங்கள் குழுவும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி செயலாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னு கேட்டாக்க நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக உழைப்பது தான் நீங்கள் உங்கள் தலைவர் பதவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விலை என்ன தெரியுங்களா நீங்கள் நல்ல தலைவர்கள் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் நல்ல தலைவர்கள் அவ்வளோ பேரும் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ரூல் அப்படின்றாங்க இது நல்ல உழைப்பாளி நீ நிச்சயமாக நல்ல தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்போ எந்த தொண்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு விஷயங்கள் கொண்டு வர்றாங்கன்னா உங்களுடைய அதிக உழைப்பின் மூலம் அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நெப்போலியன் கீழோடைய ஐந்தாவது விதி ஓகே ஆறாவது விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு இனிய சுபாவம் வேணும் அப்படிங்கிறாங்க எதிலையும் அக்கறை இல்லாமல் எதையும் அலட்டி கொள்ளாமல் ஒருவரால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனாக இருக்க முடியாதுன்றாங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அலட்டிக்கொள்ளாமல் ஜாலியாக இருந்து இந்த உலகத்தில் சம்பாறு சாலையில் இருக்க மாட்டாங்க ஜாலியாக இருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனெலாம் நம்ம நினச்சிட்டு பெரிய லெவலில் வண்டாக இருப்பா இவர் ஒன்று என்ன நிம்மதியாக இருப்பார் எப்படி ஏசி ரூமுல தூங்கிட்டு இருப்பாங்க நிச்சயமாக அம்பானி உருவாக்க பெரிய பங்களாவாகட்டும் எவ்வளோ பெரிய ஆள் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹென்ரி ஃபோர்ட் ஆகட்டும் இன்றைக்கி உலக அளவில் ஜெயித்த தலைவர்கள் நீங்கள் யாரை எடுத்துட்டிங்கனாலும் சரி ஒரு ஒரு கோடாப் எத்திக்ஸ் லீடர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க உருவாக்கி வச்ச சொத்துக்கள் அவங்க உருவாக்கி வச்ச விஷயங்களை வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறக்கே நேரம் இருக்காதுங்க அவங்க ஓடிட்டு இருப்பாங்க முதல்ல அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது போய் பார்க்கவும் மாட்டாங்க அங்கே அது பண்ணியிருக்காங்க சார் நூறு கோடியில் பங்களா கட்டிக்கிறாங்க சார் ஏன் ஆயிரத்தி எட்நூறு கோடியில கட்டிருக்கிறாங்க சார் ஏன் எட்டாயிரம் கோடியில் அம்பானி கட்டினான்னு போய் பாருங்க அதுக்குள்ள எத்தனை நாள் தங்குறாரு எதுக்குள்ளே தூங்குறாருன்னு பாருங்க நிச்சயமாக எல்லாம் அவங்கள போகவே மாட்டாங்க தாங்க உண்மை நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரையும் வந்து அரவணைத்து எல்லாத்தையும் ஒரு இனிமையான ஒரு வழித்தடத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு இணக்கத்தோட செயல்படக்கூடிய அந்த லீடர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குவாலிட்டியான லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இந்த மூன்று விஷயங்கள் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு கன்ஃபியூஸ் இல்லாத ஒரு கான்க்ரீட் பிளான் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்தாவது விதி என்ன சொல்லுதுன்னாக்கி உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணுன்றாங்க நிறைய பேர் உழைப்பையே சமீப காலமாக மறந்துகிட்ருக்குறோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவாங்க மீண்டும் உழைத்தால் மட்டுமே இந்த கொரோனாவுக்கு பின்னாடி யாரெல்லாம் மீண்டும் தங்கள் உழைப்பு வந்து பெரிய லெவலில் விலை கொடுக்குறாங்களோ அவங்க ம இந்த ஃபீல்டில் அடுத்தது நிற்பாங்கிறாங்க ஒன்று ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் வந்து எனக்கு மூளை இருக்குது நான் மூளை போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அதை தீட்டுறேன் இதை தீட்டுறேன் அப்படின்ட்டுலாம் ஒன்று கிடையாது வேண்டான்னு சொல்ல வரல ஏதாவது ஒன்று உருவாக்கணும் ஏதோ ஒன்றுக்கு மூளை வேணும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் உழைப்பும் உங்கள் கூட இருந்தால் மட்டுமே நீங்கள் வெளியே வர முடியுங்கிறாங்க இனிய சுபாவம் அதாவது எல்லாத்து கூடையும் வந்து ஒரு கமர்ஷியலாக கேஷுவலாக போய் அணுகக்கூடிய தலைவனாக இருக்கணுங்கிறாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் இது வந்து ஆறாவது ரோலையும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்னன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒரு கேஷுவலாக பேசக்கூடிய விஷயமாகட்டும் ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதியமாகும் என்ன உங்களை வந்து ஈஸியா அணுகக்கூடிய தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்லணுங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வெற்றி எல்லா விஷயங்களும் பக்கத்தில் வருதுன்னு வாங்க நெப்போலியன்களுடைய வெற்றி விதிகள் ஒரு தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறப்ப அப்போ உங்களுக்கு சின்ன ஐடியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு ஐடியா கிரியேட் இருக்கும் அந்த படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ விஷயங்கள் கேட்குறீங்களோ கேட்டதை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த கட்டம் அடுத்த திட்டம் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி அன்லிமிடெட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி